ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 16 பள்ளிகள் திறப்பது குறித்து நம்ம மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதாவது நவம்பர் 9 வந்து பள்ளிகள் திறப்பது குறித்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்து ஒரு 12,000 பள்ளிகளில் வந்து நடைபெற்றது. இந்த கருத்து கேட்பு அடிப்படையிலும் வல்லுநர் குழுவோட ஆலோசனையின் அடிப்படையில் தான் பள்ளி திறப்பது குறித்து ஒரு முக்கிய ஆலோசனை வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முதல்வர் ஐயா சொல்லியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பள்ளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நடைமுறையோட செயல்பட்டுப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இருந்தாலும் மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு ஒரு முடிவு வந்து எடுக்கப்படும் பள்ளிகள் திறப்பு குறித்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது பள்ளிகள் திறப்பு, முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பள்ளிகள் திறப்பு குறித்து கருத்து கேட்பு அறிக்கை அடிப்படையில், அதாவது நவம்பர் 9 நடந்து பார்த்தீங்களா, அதன் அடிப்படையிலும் வல்லுநர் குழுவுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என முதல்வர் பழனிசாமியை வந்து சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது, பள்ளிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இருப்பினும் பள்ளி மாணவர்களோட பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு அரசு வந்து முடிவு எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி, அதாவது நவம்பர் 16 ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி நவம்பர் 12 தெரியறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. எதா இருந்தாலும் நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காத வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.